இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா ஒரு மகன் அல்லது மகள் தன்னுடைய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கார் இல்லையா என்ன சொல்லியிருக்கார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் சொல் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கா இல்லையா அதற்கான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மகனாகட்டும் அங்கே மகன் அவர் தான் சொல்லியிருக்கா தவிர அது மகனாக இருந்தாலும் சரி அல்லது மகளாக இருந்தாலும் சரி இந்த குழந்தைகள் தன்னுடைய தந்தைக்கு ஆற்றுகின்ற உதவி எது தெரியுமா அதாவது இந்த குழந்தையை பெறுவதற்கு இந்த தந்தையானவன் என்ன தவம் செய்திருப்பானோ இப்படிப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறானே என்று அவர்கள் பாராட்டி பேச வேண்டும் அதுதான் அந்த மகனோ அல்லது மகளோ அந்த தந்தை காற்றுகின்ற உதவி அது எப்படி சொல்லணும் சொன்னால் என்ன தவம் செய்தனை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக தான் சொல்லணுமே தவிர அதை வந்து என்ன பாவம் பண்ணானோ அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அவர் ஊர்வார் பேசும்படி இந்த குழந்தைகள் நடந்து கொள்ளக்கூடாது சரி அதனை விடுத்து இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெற்றோர் சொல்வதை அப்படியே கேட்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொன்ன தந்தை வார்த்தைக்கு எதிர் வார்த்தை என்பதையே பேசக்கூடாது அது மகனாக இருந்தாலும் சரி அல்லது மகளாக இருந்தாலும் சரி தந்தை என்ன சொல்கிறாரோ அதனை அப்படியே கேட்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது இதனை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் நம்முடைய ராமாயணம் என்கின்ற அந்த மாபெரும் இதிகாசம் நமக்கு வழிகாட்டுகின்றது காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தை சொன்ன உடனேயே ஆஹா என் பாக்கியம் சொல்லி ராமபிரான் கிளம்பினார் இல்லையா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற வார்த்தையை அவர் அங்கே பின்பற்றினார் தந்தை என்ன சொன்னாலும் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கு என்பதை இந்த குழந்தைகள் நம்ப வேண்டும் சரி சாரி இங்கே மகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட மகள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இணையர் கேட்டிருக்கார் இல்லையா இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமணம் ஆகின்ற வரை அதாவது கன்யாதானம் செய்து கொடுக்கின்ற வரை இந்த மகள் என்ன பண்ணணும்னு சொன்னால் அப்பா பேச்சை அப்படியே கேட்கணும் அதுக்கப்புறம் கன்னியாதானம் செய்து கொடுத்த பின்னர் அங்கே சென்று புகுந்த வீட்டிற்கு சென்று பிறந்த வீட்டினுடைய பெருமையை காப்பாற்ற வேண்டும் இதுதான் அந்த பெண்மணி அவருடைய தந்தைக்கு செய்கின்ற ஒரு மாபெரும் கடமையாகவே பார்க்க வேண்டும் அங்கே புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகு எங்க அம்மா வீடு எங்க அப்பா வீடு என்று பிறந்த வீட்டு பெருமையை அங்கே பேசிக்கொண்டிருக்க கூடாது பிறந்த வீட்டு பெருமையை இந்த பெண்கள் எப்படி நிலை நாட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக அங்கே சென்றிருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே தன்னுடைய மாமனார் மாமியாரையும் தன்னுடைய பெற்றோராகவே நினைத்து பாவிக்க வேண்டும் அவர்களுக்குரிய பணிவிடைகளை இவர்கள் செய்ய வேண்டும் அதுதான் இந்த பெண் பிள்ளையானவள் தன்னுடைய தந்தைக்கே செய்கின்ற ஒரு மாபெரும் கடமை என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறேன் து ஆக பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று சொன்னால் பிரதானமான கடமை என்பது அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் என்பது தான் அதற்கு அப்புறம்தான் அவங்க வந்து சாப்பாடு போடுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வர்றது அது கூட யாருடைய கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மகன் அப்படின்னு வரும் பொழுது அந்த ஆண் பிள்ளையினுடைய கடமை என்பது தான் உயிரோடு இருக்கின்றவரை தன்னுடைய பெற்றோரை பேணி காக்க வேண்டும் சொல்கிறார் அதாவது தான் உயிரோடு இருக்கும் வரைன்னு சொன்னா அது வரைக்கும் இவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு சொன்னா அது வரைக்கும் கண்டிப்பாக பெற்றோர் இருக்க போவதில்லை அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அவர்களுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் உயிர் நீத்த பிறகும் அவர்கள் உயிர் போன பிற்பாடு கூட அந்த முன்னோர் வழிபாட்டின் மூலமாக அவர்களுக்குரிய கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது ஆனால் பணி நிமித்தம் காரணமாக எங்கேயோ வெளியூருக்கு போயிடுறோம் சார் நான் அங்கே போய்

புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோருடைய ஆசீர்வாதம் என்பது உயிரோடு இருக்கும் பொழுதும் கிடைக்க வேண்டும் அவர்கள் உயிர் நீத்த பிறகும் கிடைக்க வேண்டும் அதற்குரிய கடமைகளை இந்த பிள்ளைகள் நிச்சயமாக செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி எவன் ஒருவன் தன்னுடைய தந்தைக்கு கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றானோ முதற்கடமை என்று எதை சொன்னோம் அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தர வேண்டும் என்று சொன்னோம் இரண்டாவது கடமையாகத்தான் அவர்களுக்குரிய பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது இவை அனைத்தையும் எந்த ஒரு பிள்ளையானவன் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக மன என்பது முழுமையான அளவிலேயே நிறைந்திருக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து